ஃப்ரீயாக போட்டுங்கிறதா கவுண்டிங் அதுக்கு வந்து நீங்க பார்ட்டி விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணனும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு களத்துக்குள்ளே கேண்டிடேட் விடணும் விட்டு என்ன சதவீதங்கிறத ப்ரூவ் பண்ணணும் தமிழ்நாட்டு மக்கள் விஜய விஜய் மக்கள் இயக்கத்தை அங்கங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க ஏன் வந்து நம்ம ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க ஒத்துக்க மாட்டேங்களாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அணில் மாதிரி உதவுனதாட்டு சொன்னாப்புல ரெண்டாயிரத்தி பதினாலுல அணில் எங்க போச்சு இப்போதுமே அவருடைய படம் வெளிவருவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி இசை வெளியீட்டு விழா அது மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த முறை இந்த இசை வெளியீட்டு விழா நடக்காத காரணம் தன்னுடைய அரசியல் மூவின் காரணமா சில விஷயங்களை நம்ம சைலண்டா மூவ் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் நினைக்கிறதா ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்ஷன் ஹீரோஸுக்கு வந்து ரூலிங் பார்ட்டி எழுத்து நின்னாதாங்க மரியாதை விஜய் ஆக்ஷன் ஹீரோ அப்போ வெளியீட்டு விழா வச்சா எழுத்து பேசணும்னா அவனு மோடி எயித்து பேசணும் மத்திய அரசு எழுத்து பேசணும் அல்லது மாநில அரசு எழுத்து பேசணும் இல்லை மத்திய அரசு எழ்த்து பேசி என்ன விளைவுகளுங்கிறத தெரியுது மருத்தனை கூட வச்சா அப்போ அந்த அளவுக்கு அச்சுறுத்துவாங்கன்னு சொல்றீங்க பாருங்கள் தர்வ வல்லமை பொறுத்த ஒருத்தருக்கு இழக்கு எதுக்கு எதுவும் இல்லாத ஒருத்தர்கிட்ட பவர் போலிட்டிக்ஸும் கொஞ்சம் விளையாடுனா எதாவது நிலமங்க அது எம் நடராஜன் சரி விஜய்க்குனாலும் சரிங்க அவரை கூட்டிட்டு வந்து ஒரு கை மாதிரி நெய்வேலியில இருந்து கூட்டு வந்த சம்பவம் எல்லாம் நடக்கும் அவங்கள அளவுக்கு அவ்வளோ விஜய் ரசிகர்கள் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சார் விஜய் ரசிகர்களுக்கு அவருக்கு ரசிகர்கள் யார் யாரோ எங்க எங்க வைக்கணும் யார் யார் போட்டு போடணும் யார் யார் ஆட்சியில் உட்கார வைக்கணும் விஜய் ரசிகர்களுக்கு விஜய் ரசிகர்களுக்கு இதனால விஜய் மேல பட்டுதல் வரும் வாசம் வரும் எமோஷன் வரும் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்களால அவர் வந்து ஒரு புறம் பிரசாந்த் கிஷோர் சந்தித்ததாக இருக்கட்டும் அதே போல் அவருடைய அரசியல் நிகழ்வுகளாக மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து களத்துக்கு தயாராக கொண்டிருக்கார் இல்ல இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து விஜய் ஒரு போல்ஸ் ஆட்டு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் அங்கீகரிக்க போகிறது இல்லைங்க இருபத்தி நாலில் களத்துக்கு பிரின்ஸிபல் போல்ஸாக வராரு அவர் களத்துக்குள்ளே வர போகிறது இல்லைங்க

மக்களுக்கு பிடிக்காத ஒரு சிலவற்றை பேசினார் என்று திரு ரஜினிகாந்த் எல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டார் அதே போல இருந்து பின்வாங்கினார் ஆனால் விஜய் வந்து அவருடைய முன்னெடுப்புகள் நிறைய விஷயங்கள் இருப்பதாக சொல்றாங்க அவர் ரஜினிக்கு நிகரான ஒரு நடிகர் தான் இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மதேஷ் விஜய் பற்றி தான் சார் மீண்டும் நாம பேச போறோம் விஜய் நடிகர் விஜய் எஸ் நடிகர் விஜய் தான் அவர் விஜய் மக்கள் இயக்கம் ஒன்று போயிட்டு இருக்குது கண்டிப்பா விஜய் மக்கள் இயக்கத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன் ஏன்னா நேற்றுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் சந்தித்துக் கொண்ட புகைப்படங்கள் வெளியே போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே அவருடைய பீஸ்ட் படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது எல்லாம் சேர்த்து இதில் அரசியலாகவும் நேற்றுக்கு ஒரு பதிவு வந்திருக்கு புஷியானந்த் பெயரில் ஒரு அறிக்கை வந்தது விஜயே கேட்டுக்கொண்டதாக அதாவது விஜயினுடைய ரசிகர்கள் யாருமே மக்கள் இயக்கத்தினர் யாருமே எந்த கட்சி தலைவர்களையும் யாரையும் யாரையும் எந்த தலைவர்களையும் வந்து விமர்சனம் பண்ணி அவர்களை இழிவாக பேசுறது தொலைக்காட்சிகளில் பேசுறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்றுக்கு சந்திக்கிறாங்க அது ஒரு பரஸ்பர வணக்கங்கள் மட்டும்தான் அதில் ஒன்றும் பெரிய அரசியல் இருந்த மாதிரி தெரியல ஆனால் அதையும் ஒட்டி பார்க்கறாங்க திரு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பக்கம் பீஸ்ட் சர்ச்சை வேற மொத்தத்தையும் கேட்கணும்னு நினைக்கும் போது முத கேள்வியாக நான் வைக்கிறது திரு விஜயை நோக்கி ஒரு அரசியல் வட்டங்கள் ஒரு அரசியல் ஒரு ஒரு படர் வந்து சூழ்ந்துருக்குது அப்படின்னு உங்களால் உணர முடியலையா விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவரை நேரில் போய் பார்த்தார் பார்க்க முடிஞ்சது ஜெயலலிதா அம்மையார் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அதில் வந்துட்டு அடுத்தால் வருவோம் ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஃபங்க்ஷன்லேயாவது ஒரு திருமண விழாவில் கல்போத்தி ஆகோரம் பெரிய ப்ரொடியூசர் அவரோட வீட்டு திருமண விழாவில் முதல்வர் போகும்போது இவரும் அவங்க படத்தில் கூட நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சந்தி சந்திக்க முடிஞ்சது ஆனால் ஜெயலலிதா அம்மையாரை சந்திக்கிறதுக்கு தவமாக தவம் கிடந்தார் அவரால் சந்திக்க முடியலை அந்த ஸ்டேஜிலேருந்து இன்றைக்கி ஒரு முதல்வரை ஒரு கடந்த காலத்தில் முன்னாள் முதல்வரை நேரில் போய் சந்திக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு ஒரு வளர்ச்சி இருந்தது இப்போ வந்து அவரோட இவர் வந்து ஒற்றை தலைமை ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற ஒரு அரசியல் இதில் நிற்கக்கூடிய தன்மைங்கிறதுனால ஒரு திருமண விழாவில் பரஸ்பரம் நமஸ்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு பார்த்துருக்கிறாருன்னா ஜெயலலிதா முதல்வராக இருக்கிறத விட எடப்பாடி முதல்வராக இருக்கிறது விஜய்க்கு மேல் தான் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறது விஜய்க்கு மேல் தான் நான் இதை பார்க்குறேன் ஒரு ரேப்போ பாருங்க விஜய் மக்கள் இயக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அவங்களுடைய பரஸ்பர வணக்கத்திலேயே நீங்க கூட இந்த வணக்கம் வைக்கிறதுல வாழ்த்து சொல்றதுல ஒருத்தர் ஒருத்தர் சிரிக்கிறதுல அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல கூட சில அரசியல சொல்லுவீங்க ரெண்டு பேருமே பாருங்க ஒரு நல்ல ரேப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா சார் ஃபியூச்சர்ல பாருங்க அரசியல் களத்துக்கு விஜய் வந்துட்டா அன்னைக்கெல்லாம் திமுகவோட அவரு ரொம்ப அணுக்கமா இணக்கமா போவார் அப்படின்னு தெரிய தெரியலையா உங்களுக்கு ஏங்க விஜய் ஆரண்டாயிரத்து இருபத்தொன்னில் பொசிஷன் பண்ண முடியாதுனு எஸ்ஏ சந்திரசேகருக்கு அட்ட சொன்னோம் உங்களால் பொசிஷன் பண்ண முடியாது நீங்கள் பிரின்ஸ்பல் போல்ஸாக பொசிஷன் பண்ணுறீங்களா சபார்டினேட் போல்ஸாக பொசிஷன் பண்ணுறீங்களான்னு கேட்டோம் அவரால் முடியலை இப்போ புஷ்ஷி ஆனந்து பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணுறார் உண்மையிலே பண்ணுறாரு தெரியல

ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சபார்டினேட்டாக இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சக்தியா அல்லது சரத்குமார் வந்து திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களை சீப்புன்னு சொல்ல ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய சக்தியா அல்லது முதன்மை சக்தியாங்கிற அந்த இதை தான் நான் உங்கள்கிட்ட அது ரஜினி வந்தால் ரஜினி வந்து சொன்னால் தான் தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன் விஜய் வந்து சொன்னால் தான் தெரியும் அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் அவங்க கேள்வி ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் ரிமைண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வருதுன்னா திமுக வந்து ஒரு போட்டியாலாம் வந்து திரு விஜய் கருதலாம் நீங்கள் நீங்கள் வந்து தனித்துவ சக்தியா வரணும்னா திமுக அண்ணா திமுக எல்லா கட்சிகளையும் எடுத்து தான் வர முடியும் திமுகவுக்கு இணக்கமான ஒரு சக்திங்கிற வார்த்தை உங்க வாயில இருந்து வருது உங்க ஆசை தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆசை இல்லை சார் இல்ல உங்க சார் உங்க கேள்வியில இருந்து வந்தது தானே சார் நான் பேசுறேன் அப்படின்னா சபார்டினேட் ஃபோர்ஸ் தான் அண்ணா திமுக சபார்டினேட் ஃபோர்ஸ் ஆட்டு போக முயற்சி பண்ணாங்க அணில் உதவு மாதிரி உதவுலாம் எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னாப்ல ஜெயலலிதா அம்மையார் வந்து அநியாயமா அராஜகமா நியாயத்துக்கு போகிறப்போ அப்போவே நான் அதை சொல்லிடுவேன் எதனால் நம்ம நியாயத்துக்கு புறம்போனா நியாயத்துக்கு போகிறோம்னு சொல்கிறோம் தலைவா தலைவா படம் வந்து கேரளாவில் பிரேக் யுவன் படம் லாபம் இல்லை இல்லை நஷ்டம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் அதை ஒரு நடி இருக்குது பெரிய நடி இருக்குது அளவுக்கு போன படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண விடாமல் பல டெக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்ணி விஜய கஞ்ச வச்சு எல்லா வேலையும் ஜெயலல்தியார் பார்த்தாங்க அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அங்கே சபாட் நெட் போல்ஸாக கூட போக முடியலை அப்போ இங்கேயும் வந்து சபாட் போல்ஸாக போக முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணா வந்து எம்ஜிஆர் அண்ணா ஏத்துக்கிட்டார் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் அந்த வார்த்தை ஆணித்தரமா சொல்றேன் அரசியல் பலம் இல்லாத ஒரு சமுதாய இயக்கம் தான் அரசியல் இயக்க ஸ்ட்ரெங்க் வச்சு பார்த்தா லெட்டர் பேடு தான் அண்ணா நாற்பத்தி நான் அந்த வார்த்தையை நான் சொல்றதுல தயக்கம் இல்லை எனக்கு பட் சமூக சமூக ரீதியாட்டு பதவி வேண்டான்னு உழைச்சிக்கிட்டு இருந்த ஒரு சமூக மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு சமூக ரீதியான இயக்கம் தான் அரசியல் லெட்டர் பேட் இயக்கம்தான் அப்படி ஒரு லெட்டர்பாடு இயக்கமாட்டு தொடங்கி சமுதாய இயக்கமாக தொடங்கி அது அரசியல் இயக்கமாட்டு வளருங்கட்சியாக வரும்போது பேரைஞர் அண்ணா பெருந்தகை வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரை வந்து கட்சிக்குள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடரை ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அலோவ் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப குதிரை கொம்பாக போயிட்டு அப்படி வீரப்பங்கிட்ட பாக்கியராஜ் பொலிடிக்ஸ் பண்ணி அப்புறம் வெளியே போனார் சரத்குமார் வரதுக்கு முன்னாடியே நாடார்கள் வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செட்டன் பர்சன்டேஜ் வந்து தான் இருந்தாங்க ஏதோ இவரால் தான் அந்த ஓட்டு கடைசிக்கு மாதிரி இவர் சொல்லும்போது கடைசியில் அவருக்கு கட்சியை ஓட்டு வெளியே போக வேண்டிய நிலமை வந்தது ராஜேந்தர் ராமராஜன் மீண்டும் அண்ணா திமுகவில் சரத்குமார் ஜெயலலிதா கார்த்திகை சேர விடாமல் பண்ணது ஸோ இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் லீடரை வந்து ஒரு பாப்புலர் ஹீரோவை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஓகே இதில் வந்து அண்ணா ஸ்டாலின் ஜெயலலிதா பார்க்காண்டாம் வளரும் தலைவர் வந்து ஒரு ஹீரோவை ஏற்றுக்குவாப்பில்ல எஸ்டாப்ளிஷ் லீடர் வந்து ஏற்றுக்க மாட்டாப்பில்ல ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் எஸ்டாப்ளிஷில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தெளிவாக சீஃப் மினிஸ்டர் கேண்டேடாக எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்போலே வெற்றி பெற்றுட்டார் இருபத்தொன்னே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார் ஸோ எஸ்டாப்ளிஷ் லீடர் அவர் முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறார் அவருக்கு வந்து விஜயோ யாருமோ தேவையில்லை பட் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது வந்து எல்லாத்தையுமே வந்து மதிப்பார் ஒரு சபையில் போகும்போது வந்து இன்னும் சொல்ல போனால் அவர் இவர் இன்னைக்கு பாஜகவை எதுக்கிறாரு ஸ்டாலின் பாஜக வாழை பாதிக்கப்பட்டவரான ஒரு நல்ல மேலே விஜய் இருக்காருன்னு சொல்லும்போது அந்த இதில் ஒரு பாப்புலர் நடிகர் அவருக்கு சன் தான் விஜய்க்க படம் அந்த பீஸ்ட் படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு தொழில் ரீதியான நட்புகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஒரு பரஸ்பரம் அந்த மரியாதை நிமித்தமாக போவதே தவிர இதில் வந்து ஸ்டாலினுக்கு வந்து சபார்டினேட் ஃபோல்ஸாட்டோ இல்லை சப்போர்ட்டிங் ஆட்டோ

இருக்கு சிவகார்த்திகருக்கு உரிமை இருக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குதா நடிகனுக்கு அரசியல் தேவை இல்லை ஆஸ்கார் அவார்டு வாங்குறது தான் என்னோட இதுங்கிற அளவில் விருதுகளின் வித்துவானா இருந்த கமலஹாசனே அரசியல் களத்துக்குள்ளே வந்தார் ஆனால் அரசியல் வருவார் வருவார்ன்னு எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்த் வந்து முன்வெச்ச கால பின்னால எடுத்துட்டு ஒதுங்கிக்கிட்டார் ஸோ எல்லாத்துக்குமே அதுக்குள்ள உரிமை இருக்குது ஜன்னநாயக நாட்டில் வந்து யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அது விஜய் மாதிரி ரோட் பில்லிங் கெப்பாசிட்டியும் ரசிகர் பலம் உள்ளவங்க வந்து அரசியலுக்கு வர்றதில் எந்த வியப்பும் இல்லை தாராளமாக வரலாம் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் அந்த மாதிரி வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்கிறாப்பில் கமலஹாசு அந்த மாதிரி வந்து மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கள் எடுத்திருக்காப்புல நான் சொல்ல வர்றது என்னென்னா பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை வளரும் கட்சியாட்டு சீரோவில் இருந்து பதினஞ்சு இருபத்தேழுன்னு வரும்போது ஒரு மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சபார்டினேட் ஃபோல்ஸாக ஏற்றுக்கிட்டது மாதிரி எஸ்டாப்ளிஷ் லீடர் யாரும் ஒரு சிறைப்பட கலைஞரை வந்து சபார்டினேட் ஃபோல்ஸாட்டு ஏற்றுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கெல்லாம் கட்சியெல்லாம் ப்ராப்பர்ட்டி அந்த இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன் இல்லையா

பிரின்சிபல் போல்ஸாக தான் வர்றதா வந்து தீரக்கூடிய நிலைமை இருக்குங்கிறதா நான் சொன்னேன் பட் அவர் சபார்டினேட்டாக முயற்சி பண்ண காலகட்டங்களும் இருக்குது இல்லையா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தியை அவர் சந்தித்ததெல்லாம் இருக்குது இல்லையா நல்ல செய்தி வரும்னு எஸ்ஏ சந்திச்சது சொன்னதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்சதெல்லாம் இருக்குது இல்லையா அது அந்த அடிப்படையில் சொன்னால் கூட கட்சி கூட ஜெயலலிதா அம்மையார் உடல்ல பாருங்க அதனால வந்து எம்ஜிஆரை வந்து வளரும் கட்சினால அலோவ் பண்ணாங்களே தவிர எஸ்டாப்ளிஷ் லீடர் வந்து ஒரு சினிமா நடிகர அலோவ் பண்ண மாட்டாங்க பிரின்சிபல் போல்ஸாக தான் வர்றதா இருந்தால் வந்து தீரணும்னு தான் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் விஜய் சபார்டினேட் போல்ஸுங்கிற மாதிரி எண்ணம் இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்துறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன் நிச்சயமாக விஜய் வந்து சபார்டினேட் ஃபோல்ஸாக முயற்சி பண்ணியும் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் வந்து அலோவ் பண்ணல ஏன்னா சபார்டினேட் போல்ஸாக வந்து பார்ட்டியை பிடிச்சிடலாம்ங்கிற எண்ணத்தோட வரக்கூடியவங்கள எந்த எஸ்டாப் லீடரும் உருவாக்க மாட்டாங்க இருக்கு அந்த மாதிரி நோக்கம் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல அந்த நோக்கமெல்லாம் இல்லை அவர் பிரின்சிபலாக கூட வரட்டும் ஆனால் விஜய் சொல்லிட்டேன் நான் கேட்கறது நேற்றைய நாளில் இந்த அறிக்கையின் மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய விஜய் விஜய் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காரு ஒன்றும் விதி வழக்கு இல்லைங்க கரகாட்டக்காரன் இருக்கும்போது வந்து எந்த தப்பும் பண்ணாத ராமராஜனும் கூட்டத்தோட ஜெயலல்தான் தூக்கி போட்டாங்க அப்போ ஜெயலலிதா வீழ்ச்சி அடையும் போது ராமராஜன் ஒரு டிசிடென்ட் லீடராட்டு வந்துருவாருங்கிற அவர் தலைமையில ஒரு குரோட் பில்லிங் ஆள் வந்துருவாருங்கனால ஜெயலலிதா அலர்ட்டாக தான் பண்ணாப்பில் அது தப்பு இல்ல இட் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் ராமராஜன் பண்ணாங்களா மேயர் ஜெயலலிதா இன்னைக்கு ஒரு குரோட் பில்லிங்கன்றதை தன்னை நிரூபிச்சிருக்காரு நேற்றைய நாளிலே ஒரு அறிக்கை கொடுத்து யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னா பெரிய க்ரோட் புல்லிங் அங்க இருக்கு அப்படின்னு உங்களால தெரிய உணர முடியல உங்களால நானும் அதுதான் சொல்றாங்க அந்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கு சார் அந்த கெப்பாசிட்டியை வச்சு எக்ஸ் பிரசன்ட் வராரோ ஒய் பிரசன்ட் வராரோ இசட் எஸ் வாராரோ வராரோ அவரு முன்னெடுப்பு நடத்தி தான் வர முடியுமே தவிர இன்னொரு அரசியல் கட்சி ஏத்துக்காதுங்கிறத நான் சொல்ல வர்றேன் இன்னொரு கட்சி ஏத்துக்கவும் செய்யாது அவர் ஒரு அரசியல் சக்தியாட்டு அங்கீகரிக்கவும் செய்யாதுங்கிறத சொல்ல வர்றேன் சரி விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களால உணர முடியல சார் நிச்சயமா தாராளமா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அது நீங்க நாளொரு மொழியும் பொழுதோரம் பண்ணமா கூட வளரலாம் பட் எது கவுண்டிங்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுங்கிறதான் கவுண்டிங் அதுக்கு வந்து நீங்கள் பார்ட்டி விஜயகாந்த் கமலாசன் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கலத்துக்குள்ளே கேண்டிடேட் விடணும் விட்டு என்ன சதவீதங்கிறத ப்ரூவ் பண்ணணும் இல்லை அதற்கான முயற்சியில் தான் பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சந்தித்தது செய்திகளாக கசிஞ்சிருக்குது ஸோ அந்த எல்லாம் விஜய் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் புதுச்சேரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு ரங்கசாமியை சந்திக்கிறார் அதே போல் திரைப்பட ஏராளமாக அவர் புதுச்சேரியில யூனியன் பிரதேசல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரங்கசாமியை சப்போர்ட் பண்ணலாம் அதுல யாருமே ஆட்சேபிக்க முடியாது அவங்க அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் ரசிகர் பலன் இருக்காட்டுல இருக்கு சார் தமிழ்நாட்டுல அப்படி யாருமே அந்த அங்கீகாரத்தை விஜய்க்கு கொடுக்கல புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு சீஇங் இஸ் பிலிவிங் அதுல நம்ம எந்த மாற்றமும் இல்ல சரி பட் தமிழ்நாட்டுல ஒரு பர்சன்ட் ஓட்டு எடுத்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட விஜய்க்கு அந்த அங்கீகாரத்தை இதுவரை தமிழ்நாட்டுல கொடுக்கல கொடுத்துட்டா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி போறதுல நமக்கு என்ன இருக்குது ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டு மக்கள் விஜய விஜய் மக்கள் இயக்கத்தை அங்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க ஏன் வந்து நம்ம ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க ஒத்துக்கவே மாட்டேங்களாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அணில் மாறி உதவுனதாட்டு சொன்னாப்புல ரெண்டாயிரத்தி பதினாலில் அணில் எங்கே போச்சு தலைவா தலைவா படத்துக்கு வந்து அநீதி விளைக்கும் போது அணில் எங்கே போச்சு ஒரு நலத்திட்ட உதவியை செய்யும்போது வந்து அநியாயமாக ஜெயலலிதா செயல்படும் போது எங்கே போச்சு அப்போ ஏன் வாயை பற்றிட்டு போனீங்க நீங்கள் மக்கள் சக்தினா அதை எதிர்த்து கேட்டுருக்கணுமில்ல அல்லது நிறைவாக வரை மறைவாக இருக்குன்னு பேசாமலாவது இருந்திருக்கணும் அணில் மாதிரி பண்ணிட்டீங்கன்னு என்னத்துக்கு பிக் மௌத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கணும் ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி அவருக்கு வந்து ரசிகர் பலம் இருக்குது அவர் ஒரு மினிமம் கேரண்டி உள்ள நடிகருங்கிறதுலாம் எந்த மாறுப மாறுபட்டவும் இல்லை பெரிய வெற்றி கிடச்சுன்னா பெரிய அளவில் அது பெரிய சாதனை படைக்குங்கிறதுலாம் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை எப்போதுமே அவருடைய படம் வெளிவருவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி இசை வெளியீட்டு விழா அது மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த முறை இந்த இசை வெளியீட்டு விழா நடக்காது காரணம் தன்னுடைய அரசியல் மூவின் காரணமாக சில விஷயங்கள் நம்ம சைலண்டாக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு விஜய் நினைக்கிறதா ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது வந்து ஆக்ஷன் ஹீரோஸுக்கு வந்து ரூலிங் பார்ட்டி எய்த்து நின்னாதாங்க மரியாதை எம்ஜிஆர் எழுவத்தி ரெண்டில் விழுந்த கதை இது தான் ரெண்டில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துட்டு திமுக தலைவர் கருணாதி அவர்கள் எழுபத்தொன்னில் வெற்றி பெற்று பெரிய வெற்றியை பெற்று சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்போது அந்த நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஆண்டி கவர்மெண்ட் ஓரளவு பண்ணிகிட்டு இருந்தார் அந்த அளவில் பட்டியாடா பட்டணமாக ரெக்கார்ட் பிரேக் படமாச்சு வசந்த மாளிகை ரெக்கார்ட் பிரேக் படமாச்சு ராஜா வசூல் ரீதியான வெற்றி படம் நீதி நீதி வெற்றி படம் தவப்புதலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வெற்றி படம் ஞானவழி வந்து பிளாக் அண்ட் வெயிட்டில் வெற்றி படம் எல்லா படத்துலேயுமே அரசியல் தூரல்களும் அரசியல் இதுவும் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிரான தன்மைகளும் இருந்துகிட்டு இருந்தது மிகப்பெரிய வெற்றி ரெண்டு படம் பெரிய சில்வர் ஜிப்பள்ளி படமாட்டு மாளிகையும் பட்டியலப்பட்டனமும் தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ஷனே இருக்காடு சில்வர் ஜிப்பலி ஹிட்டுங்குறோம் இது வந்து இந்த ரசிகர் மன்ற நிறைவர் ஓடி வருவாங்க அவங்கெல்லாம் சும்மா சொல்லக்கூடியவங்க நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் அப்போ எம்ஜிஆருக்கு வந்து நீர் நறுப்பும் சங்கை முழங்கு நான் ஏன் எல்லா படங்களுமே வந்து போதுமான வெற்றியை பெறாம ஒரு ஆக்சன் ஹீரோ இருக்கிற ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரி வளையம் தான் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்துட்டு ஒரே ஒரு படம் தான் ஓடிச்சு நல்ல நேரம் படம் மட்டும்தான் ஓடிச்சு அன்னைக்கு கூட ஐயா சின்னப்பா தேவரோட அந்த யானையை வச்சு ஓடிச்சுட்டு பத்திரிகைகள் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருந்தார் எம்ஜிஆர் மினிமம் கேரண்டி உள்ள ஹீரோ தான் அதை மறுக்க வரல பட் செவன்டி டூவில் சிவாஜி தான் பெரிய ஹீரோவாக இருந்தார்னா சிவாஜி ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு தன்மையிலையும் எம்ஜிஆர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஜால்ராங்கிற ஒரு சூழ்நிலையிலும் தான் இருந்தார் அந்த பொருளாராக இருந்தார் அந்த சூழ்நிலையும் படத்துக்கும் ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் எழுபத்தி மூணு ஆளுங்க அழைத்தார் உலக சுற்றி வாலயம் மிகப்பெரிய ஹிட்டு உலகம் சுற்றி தூக்கி அடிக்கிற மாதிரி சிறிதரோட குரல் பெரிய எம்ஜிஆருக்கு மார்க்கெட்டிங் அதுக்கு இருந்த மார்க்கெட்டிங் ரேஞ்சை விட தோழி படங்கள் சுமாரான படங்கள் உழைக்கும் நீதினங்கள் எம்ஜிஆர் கவர்மெண்ட் எடுத்துட்டு போகும்போது பெரிய அளவில் போனாருங்கிறது வரலாறு இது வந்து டி ராஜேந்தர் வந்து எல்லாரும் எம்ஜிஆருக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கும்போது போது திமுக தலைவர் கருணாதி அவர்களுக்கு ஆதரவாக ஃபைட் பண்ணும்போது அவர் படமும் எங்க ஊரில் நார் தாராளமாக எல்லா ராஜேந்திர படமும் ஒரு நாள் அப்படியே போயிரும் அப்போ அந்த சிறுவித்தியா கூட எல்லாம் இவ்வளோ திறமையா பேசுற தம்பி இன்னைக்கு உடனே ராஜேந்திரன் திமுக தலைவர் கலைஞர் கருணாதி படத்தை காணிப்பாங்க தேட்டர் வந்து கைத்தட்டு பயங்கரமாக பொறிகிளம்போம் திமுக கேடர்ஸ் எல்லாமே வந்து அந்த படத்தை எம்ஜிஆர் ஐத்து ராஜேந்திரன் இருக்கிறார் வந்து பார்ப்பாங்க ஸோ இது வந்து ராமராஜனுக்கும் கூட அந்த இது பொருந்தோம் எங்கள் ரெட்டல மட்டுமே போதும் உங்களெல்லாம் சமாளிக்கிறதுங்கிற மாதிரியும் ராஜா ராஜ் எல்லா எல்லா படத்துக்குமே ஒரு மினிமம் கலெக்ஷன் நல்ல அளவுக்கு ராமராஜன் ஜெயலலா கூட இருக்க காரணம்னா கவுர்மெண்ட் எழுத்து ஒரு போல்டாக நின்னதும் ஒரு காரணம் படங்கள் அந்த காட்சியில் வச்சதும் காரணம் இப்போ வந்து கவர்மெண்டில் இருக்கிறது வந்து திமுக கவர்மெண்ட்டு ஒரு வருஷம் ஆகுது விஜய் ஆக்ஷன் ஹீரோ அப்போ வெளியீட்டு விழா வச்சா எழுத்து பேசணும்னா அவனு மோடி எழுத்து பேசணும் மத்திய அரசு எழுத்து பேசணும் அல்லது மாநில அரசு எழுத்து பேசணும் இதில் மத்திய அரசு எழுத்து பேசி என்ன விளைவுகள்ங்கிறத தெரியுது பட் சினிமாவுக்கு லாபம் இருக்குது அந்த மெர்சல் படத்தில் லாபம் இருக்குது ஆனால் விளைவுகள் வந்து சர்வ வல்லமை படைத்த ஒருவர் இலக்குதுக்கு எதுவுமே இல்லைங்கிற லெவலில் இருக்கவங்கள்கிட்ட கொஞ்சம் விளையாடுனா என்ன நடக்கும்னு ஐயா மா நடராசனார் அவங்களுக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் மோடி யாருங்கிறத நம்ம அப்பவும் சொன்னோம் விஜய் மேட்டர்லையும் என்ன நடந்துங்கிறது தெரியும் இதுக்கு மேலே விஜய் மேட்டரில் ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண பண்ண மாட்டாங்க இது இதே லெவலில் இந்த இது போகுமே தவிர அப்போ இப்படிப்பட்ட லெவலில் மத்திய அரசு எடுத்து பேசுறதுங்க ஒன்று கூட வச்சா அப்போ அளவுக்கு அச்சுறுத்துவாங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நீங்கள் சர்வ வல்லமை பொறுத்த ஒருத்தருக்கு இழக்கத்துக்கு எதுவும் இல்லாத ஒருத்தர்கிட்ட பவர் பாலிட்டிக்ஸும் கொஞ்சம் விளையாடுனா இதான் நிலைமைங்க அது எம் நடராஜனுக்குனாலும் சரி விஜய்க்குனாலும் சரிங்க சும்மா நீங்க சார் மக்கள் வாழ்வாதார பிரச்சனையைதான் விஜய் பேச போறார் மேடையில ஒருவேளை மாநில அரசு விட்டுருங்க விஜய் பியூரிட்டன் சுத்தம் பண்ணி சொல்றீங்களா நீங்க

சொல்லுங்க கூட்டத்தை காட்டது சரத்குமாரும் ராதிகாவும் தான் கூட்டத்தை காட்டினாங்களே நம்ம அது சைனட் சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன் சரத்குமார்டே சொன்னேன் இங்க இங்கே இடைத்தேர்தலில் திருமங்கலத்தில் கண்டஸ்ட் பண்ணது சைனட் சாப்பிட்ற மாதிரி நான் சொன்னேன் சைனட் சாப்பிட்ட மாதிரி ஒரு இந்துத்துவாவில் என் ஃப்ரெண்டு எங்க ஒரு காரர் ஒருத்தர் இந்துத்துவாலன் நார் அவர் கூட நாலு இலக்க ஓட்டில் எடுத்தாப்பில் சரத்குமார் வந்து மூணு இலக்கை ஓட்டலாம் பாக்குறீங்களா இல்லையா நீங்க எங்க விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி நிரூபிக்கலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் கிளியும் வரலாம் சி இஸ் பிலீவ்னு சொல்லிட்டேங்க அது விஜய்க்கும் அது பொருந்தும் சூர்யாவுக்கும் பொருந்தும் அஜித்துக்கும் பொருந்தும் சிவகார்த்தியனுக்கும் பொருந்தும் யார் வேணாலும் பாப்புலாரிட்டி உள்ளவங்க விஜயகாந்து இது கமலஹாசு மாதிரி நிரூபிக்கலான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இல்லைன்னு சொல்லிங்களாங்க இது வந்து சில சம்பவங்கள் என்ன நடந்துங்கிறத சர்வ வல்லமை உள்ள ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் கொஞ்சம் விளையாடுனா என்ன நடக்குங்கிறது நடராஜன் ஐயாவுக்கு என்ன அவங்க குடும்ப சம்பத்து என்ன நடந்துங்கிறதும் நடிகர் விஜய்க்கு நெய்வேலில் என்ன நடந்துங்கிறதுக்கும் உதாரணங்கிறதா நான் சொல்ல மாதிரி மோடி ஆதரவாளர்கள் வந்து இது வந்து ஏதோ விஜய் அச்சுறுத்துற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி வைக்க விஜய் மோடியை வந்து ஜெயலலிதா மேலே உள்ள கோபத்தில் மோடியை வந்து பார்த்தவர் தாங்க விஜய் இன்னும் கூட ப்ரோ பாஜக மைண்டட் படங்கிற மாதிரி சில தகவல்கள் வருது எந்த அளவுக்குன்னு தெரியல அது படத்தை பார்த்தா தான் தெரியும் அவர் வந்து ஒரு புறம் பிரசாந்த் கிஷோரை சந்தித்ததாக இருக்கட்டும் அதே போல் அவருடைய அரசியல் நிகழ்வுகளாக மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து களத்துக்கு தயாராகி என்ற ஒரு சமிக்கை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இல்லை இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து விஜய் ஒரு ஆட்டு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் அங்கீகரிக்க போகிறதில்லைங்க இருபத்தி நாலில் களத்து மரியாதையா பிரின்சிபல் போல்ஸாக வராரு அவர் களத்துக்குள்ளார் வர இல்லைங்க ம் வர போகிறதில்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் சேலஞ்ச் பண்ணேன் நீங்கட் பண்றீங்கன்னா விஜய நம்பி விஜய் கிரெடிட்ல உங்க நம்பிக்கை இருந்ததுன்னா இருபத்தி நாலுல விஜய்ஸ் ஆட்டு கமலஹாசன் பத்தொன்பது விட்டது மாதிரி முப்பத்தொன்பது கேண்டிடேட் விடுவாருன்னு நீங்க தாராளமா சொல்லுங்க நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நான் விட மாட்டாருன்னு சொல்றேன் இதுவும் ஒரு கார்டு ஆயிட்டு போட்டு ஒரு கிரெடிபிலிட்டியோட பத்து கேட்டு சரியா வரணும்னு ஒவ்வொன்றும் யோசித்து சொல்லக்கூடிய ஆளுங்கறனால விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் வரமாட்டாருன்னு சொல்றேன் அரசியல் சக்தியா யாரும் அங்கீகரிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் என்னோட கருத்து போற போக்கிலே ஒரு விஷயம் சொன்னீங்க பீஸ்ட் படம் ஏதோ பாஜக ஆதரவு படம் மாதிரி தெரியுதுன்ட்டு காவி துணியை வந்து கிளிக்கிற அந்த வந்தது அதையும் சோசியல் மீடியாவில் எடுத்து அலோ பண்ணிருக்கதா ஆமா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சினிமாவுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்க ஏதோ பிஜேபி ஆதரவாளர் மாதிரி அவர் மெல்ல மெல்ல பிஜேபி பக்கம் நகர்ற மாதிரி எல்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய் விஜய் பழைய வடுக்கல எல்லாம் மறக்க மாட்டார் சார் அந்த அடி ஏன்னா அவருடைய ரசிகர்கள் அதுக்கு அது அதற்கான விலையை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அவங்க வந்து வாக்குகளா கொடுக்க ரெடியா தயாரா இருந்தா பொலிட்டிகள் ஃபோல்ஸ் இல்லங்க பொலிட்டிகள் ஃபோல்ஸ்ஸா அவங்க புரூவ் ஆகலைங்க இளைஞர்கள் தானே பொலிட்டிகல் பொலிஸா புரூவ் ஆகலைங்க நாளைக்கு கமலஹாசன் வந்த மாதிரி மூணு புள்ளியாலோ ஆளோ விஜயாந்த் வந்த மாதிரி எட்டோ எக்ஸோ புருவானா சீயிங் இஸ் பிலிவிங் நம்ம அதை ஒத்துட்டு போகிறோம் பெரியார்கிட்ட கேட்டாங்களாம் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே கடவுள் உங்க முன்னாடி வந்தா என்ன சொல்லிங்கன்னு எனக்கு என்னங்க இருக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன் நாராம் தந்தை பெரியார் அதே மாதிரி விஜய் பொலிட்டிகல் ஆனா ஃபோல்ஸுங்கிறத சொல்லிட்டு போகிறேன் இப்போ அவர் ஃபோல்ஸ் இல்லை அவர் பொலிட்டிக்கல் ஃபோல்ஸாக யாரும் அங்கீகரிக்க நான் சொல்கிறேன் ரங்கசாமி மட்டும் நீ எக்ஸப்ஷனல் புதுச்சேரியில் சொல்கிறீங்க அதே நான் மறுக்க வரலை புதுச்சேரி வேணும் எக்ஸப்ஷனலாக விட்டுங்க தமிழ்நாட்டில் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன் அந்த வகையில் தான் நான் விஜய் பார்க்குறேன்னு தவிர ப்ரூவ் பண்ண முடியாதுன்னெலாம் யாரையும் நான் சொல்ல வரல பீஸ்ட் படத்தை இஸ்லாமிய அமைப்புகள் சிலர் எல்லாம் எதிர்க்கிறாங்க இது வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை காட்டியிருக்கிறதா சொல்லி விஜய்க்கு எதிராக போராட்டத்தை எல்லாம் முன்னெச்சு பண்ணுறாங்க இதை எப்படி பார்த்து துப்பாக்கி படத்திலே சென்சராகி வந்த துப்பாக்கி படத்துக்கு அந்த எதிர்ப்பு இருந்தது அப்போ கூட ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க எஸ் ஏ சந்திரசேவரனோ விஜயோ எனக்கு மேட்டரே இல்லை முஸ்லீம் ஓட்டு தான் எனக்கு முக்கியத்துவம்னு அந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படக்குழுவினர் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு ஜெயலலிதா பண்ணாங்க அதுதான் அதில் உள்ள பாட்டம் லைன் விஜய் மேட்டர் இல்லை முஸ்லீம் ஓட்டு எனக்கு மேட்டர்னு சீஃப் மினிஸ்டர் அந்த ஜெயிலில் தான் அன்னைக்கு செயல்பட்டாங்க பட் இதெல்லாம் எதிர்ப்பெல்லாம் வந்து படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும் இன்னும் சொல்ல போனால் படத்துக்கு பப்ளிசிட்டியாக தான் வரும் கேஜிஎப் இது போட்டிக்கு வரும்போது இந்த காண்ட்ரவர்சி வந்து படத்துக்கு அடிஷனல் பப்ளிசிட்டியாக தான் வரும் இது வந்து இஸ்லாமியர்கள் மனதில் விஜய் வந்து தனக்கு எதிரானவர் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் சிலரெல்லாம் சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு அப்படி எதுன்னு தோற்றம் தெரியுது நாலு பேர் சொல்லுவாங்க நாலு பேர் பாராட்டுவாங்க அதெல்லாம் மேடர் இல்லை இந்த கான்ட்ரவர்சி வசூலுக்கு உத்தரவாதம் கூட கொஞ்சம் வசூல் கூட வரும் நீங்கள் துப்பாக்கி படத்துக்கு முன்னாடி உள்ள விஜய்க்க ரேஞ்சுக்கும் துப்பாக்கி படத்தில் உள்ள அந்த ரேஞ்சுக்கும் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெளிவாகவே தெரியும் அதுக்கு முன்னாடி ரொம்ப நார்மல் ரேஞ்சில் தான் இருந்துகிட்டு இருந்தா சொல்லப்போனால் சூர்யா வந்து விட பெட்டர் ரேஞ்சில் இருந்தக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது துப்பாக்கி படத்தில் இந்த இஸ்லாமியர்களோட அந்த எதிர்ப்பு அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் படத்தின் வசூலுக்கும் பரபரப்புக்கும் ஒரு பெரிய கூடுதல் ஒரு லாபத்தை கொடுத்தது படமும் நீட்டாக பண்ணியிருந்தார் முருகதாஸ் ஸோ இந்த கான்ட்ரவர்சி வந்து படத்துக்கு வந்து ப்ளஸ் தான் விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய விமர்சனம் மற்ற கட்சி தலைவர்களையும் அதே போல மற்ற பெரிய பிரமுகர்களையும் வருத்தப்பட வச்சிருக்குது அது விஜய்க்கு மெசேஜா போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு அந்த க்ரௌட் புல்லிங் இருக்கு விஜய்க்கான தன்மை அவருக்கான அந்த க்ரௌட் வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையே விஜய் சொன்னதாக திரு புஷியானந்த் சொல்றாரு சொன்னதா தாங்க சொல்றாருங்க விஜய்க்கு போகாம இந்த மாதிரி ஒரு இருக்கு அண்ணன் இன்னைக்கே விடணும் இன்னைக்கே அவசரமா விடணும் ஒரு விஷயத்துல ஹியர் த அதர் பார்ட்டிஸ் த கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சரி நான் வருத்தப்பட்டுட்டேன் விஜய் ரசிகர்கள் சொன்னதாட்டுன்னு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் சொன்னதா நீங்க சொல்லுங்க விஜய் அவங்களா சொல்லுவாங்க அவங்களா கதை எழுதிக்கிடுவாங்க இல்ல இப்போ எதுக்கு சார் அந்த ஸ்கிரிப்ட் விஜய்க்கு எதுக்கு சார் இப்போ அவங்களா என்ன தேவை இருக்கு சார் அவங்களா சொல்லிக்கிடுவாங்க அவங்களா அதுக்கு பதில் சொல்லிக்கிடுவாங்க

பண்ணியிருக்காரு விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரெண்டு பேர் முன் உதாரணம் இருக்குது எம்ஜிஆர் முன் உதாரணங்கிறது வேறு எம்ஜிஆர் ஜீரோ பர்சன்ட்லேருந்து பதினஞ்சில் ஒரு டீமாக வந்து இருபத்தேழில் வந்து நாற்பதில் வந்து அந்த தலைவர் இறந்த பிறகு அடுத்த தலைவர் உருவாகிறதுக்கு அவர் ஒரு காண்ட்ரிபியூட்டிங் காசு அவரும் ஒரு காண்ட்ரிபியூட்டிங் காசாக இருந்து நம்பர் டூங்கிற லெவலில் பொருளாளராக இருந்து ஒரு கட்சி தலைவராட்டு எம்ஜிஆர் வந்தார் அது வேற ரெண்டு நடிகராட்டு வந்து களத்துக்குள்ளே இறங்கி எந்த யாரையும் தலைவராக சொல்லாமல் இன்னொரு கட்சியில் சேராமல் வந்து நிரூபித்தது கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிரூபித்தார் விஜயகாந்த் எட்டு பர்சன்ட் ஓட்டை நிரூபிச்சிட்டார் அதே மாதிரி வர்றதுக்கு விஜய்க்கு மட்டுமில்லை அஜித்துக்கு சிவகார்த்திகேனுக்கு சூர்யாவுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய இஷ்யூவுக்கும் அவங்க பலத்துக்கும் சொல்லக்கூடிய இஷ்யூவுக்கும் தக்கன வரும் பலம் மட்டுமே போதாது பலம் இருந்தும் மக்களுக்கு பிடிக்காத ஒரு இஷ்யூவை சொன்னால் மோசமாக தான் போகும் பலத்துக்கும் இஷ்யூக்கும் தக்கன வரும் மக்களுக்கு பிடிக்காத ஒரு சிலவற்றை பேசினார் என்று திரு ரஜினிகாந்த் எல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டார் அதே போல அரசியலிருந்து பின்வாங்கினார் ஆனால் விஜய் வந்து

இன்னொருத்தர் அதே அதே தலைவரை வந்து காத்து கடந்து பார்த்ததுக்குள்ள வித்தியாசம் புரியாம தமிழ்நாட்டுல பலரும் இருக்கிறீங்க பாவம் காமால கண்ண கண்டெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் அந்த வித்தியாசம் எனக்கு தெரியும் அந்த மாண்பு அந்த மாண்பு ரஜினி உயர்ந்தவர் அவர் மதிப்பிற்குரியவர் சார் விஜய் ஒரு இளையவர் ஒரு யூத் ரஜினிக்கு நிகரான் வளர்ந்துருக்கார் விஜய் சார் நான் அரசியல் ரீதியா விஜய் வந்து அரசியல் சக்தியா ப்ரூவ் பண்ணல சார் சரி அரசியல் சக்தியா ப்ரூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கமலா விஜயகாந்த் விஜயாந்த் இருக்கிற மாதிரி விஜய் சூர்யா அஜித் சிவகார்த்திகேயன் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்றேன் சார் இப்ப வரும்போது நம்ம அத பாத்துக்கலாம் சார் நிச்சயமா சார் விஜய் வராரா என்னன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்கள் அரசியல் அஜித் வராரா வரலையாங்கிறதையும் அதோட சேர்த்து பொறுத்து பாத்துரலாம் சிவகார்த்திகேயன் வராரான்னு பாத்துரலாம் பார்ப்போம் நிறைய விஷயங்கள் சார் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசி முடி